என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க எல்லாரும் வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க அங்க வந்தோம். கடைசி நேரத்துல இப்படி காலை வரிட்டீங்க. அது இல்ல தம்பி. என்ன நல்ல தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே உருப்படியான வேலை விவசாயம் மட்டும் தானையா? அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தினமும் வேலை ரெண்டு வேளை சாப்பாடு நியாயமான கூலின்னு சொல்லி வர சொன்னா வரே வரேன்னு தலையாட்டிட்டு கடைசியில இப்படி வந்து உங்க புத்திய காட்டிட்டீங்களேயா? உங்களை எல்லாம் என்னையா சொல்றது? இந்த ஊர் மண்ணு மேல எங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதை விட அதிகமா உங்களுக்கு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி நம்ம உசுர வச்சிருக்கிற இந்த நிலத்துல விவசாயம் பண்ணாம காய போடுறது எந்த விதத்திலயா நியாயம்? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இத்தனை வருஷமா காஞ்சு போய் கிடந்த இந்த ஊரை முப்போக விலையை வச்சு செழிப்பாக்கி காட்டுவோம். ஆனா இது எல்லாமே உங்களோட துணை இருந்தா தான் நடக்கும். இந்த ஊர் மேல அக்கறை இருக்கவங்க தயவு செஞ்சு எங்க கூட வாங்க. நாங்கெல்லாம் என்ன வரமாட்டோம்னு சொல்றோம், எங்களை அவங்க வர விட மாட்டேங்கிறாங்கப்பா. வர விட மாட்டாங்களா? யாரு? வேற யாரு? எல்லாம் அந்த அம்பலத்தானோ அவரோட அண்ணனும் தான். நேத்து நீங்க வந்து எங்களை கூப்பிட்டப்ப கூட ஏதோ ஒரு சிந்தனையில வர சம்மதிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இதுல உள்ள வில்லங்க எங்களுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை. இதுல நாங்க உங்க நிலத்துல வந்து வேலை செஞ்சா எங்களுக்கு எதனா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நாங்க இருக்கோம், அப்புறம் உங்களுக்கு என்ன பயம்? அவங்கள பகைச்சுக்கிட்டு உங்ககிட்ட வேலை செய்யறது எங்க வயித்துல நெருப்பு கட்டிக்கிறதுக்கு சமம். எந்த நேரத்துல என்ன ஆகுமோ தெரியல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. விவசாயத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? எங்க நிலத்துல வந்து வேலை பாக்குறதுனால உங்க யாருக்கு எந்த ஆபத்து வராம நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்பி வாங்க. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போக வேண்டியதானே. எல்லாமே இப்படி தாயிங்கனா எப்படி? அவங்க என்ன கொலை பண்ண கூப்பிடுறாங்க? விவசாயம் பண்ண தானே கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாம பெரிய இடத்து ஆளுங்க வேற வேலை வேலைக்கு சோறு போடுவாங்க, கரெக்டா கூலியும் கொடுப்பாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்னான்னு யோசிக்கிறீங்களா? உங்க உயிருக்கு உத்தரவாதம், அதை மட்டும் இவங்களால கொடுக்கவே முடியாது. காலையில் வேலைக்கு போகிறவங்க சாயந்தரம் எங்கே எப்படி சேர்த்து கிடப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி சாகிறதுக்கு யார் யாருக்கு துணிச்சல் இருக்கோ அவங்க மட்டும் வேலைக்கு போங்க. இவங்க கூட இங்கே பாரு, நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைனால அவங்கள நீ மிரட்டுறதும் பயமுறுத்துறதும் நல்லா இல்லை. இந்த மண்ணை பொண்ணாக்குறதுக்கு அவங்க இந்த மண்ணில் வேலை செய்யணும். தயவு செஞ்சு அவங்கள வேலை செய்ய விடு. வேற செஞ்சிருவாங்களா? அதுவும் உங்கள் நிலத்துக்கு வந்து. ஏய், முதல்ல வீட்டை மீட்டின, அதுக்கப்புறம் நிலத்தை மீட்டின, இப்ப என்னடா ஊர்க்காரங்களையும் உன் பக்கம் ஜாக்க பாக்குறியா? ஏய், நான் சொல்லாம ஒருத்தன் கூட உன் நிலத்துல கால் எடுத்து வைக்க மாட்டான் பாக்குறியா? இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இவங்க எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? அவங்களுக்கு ஏமே. ஏய், நீ என்னதான் உணர்ச்சி பொங்க விடிய விடிய பேசினாலும் இங்க இருந்து ஒரு ஆள் வரமாட்டாங்க. ஏண்டா இந்த அம்பலத்தானோட பேச்ச மீறினா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு உங்களுக்கு வேண்டா தெரியாம இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏய் பாப்போம்டா, ஏக்கர் கணக்குல தரிசா கிடக்குற ஒரு நிலத்துல யார வச்சு வெள்ளாம உண்டு நான் பாக்குறேன்டா. ஒன்னால நெல்லு காய்கறி அது மட்டும் இல்லடா, ஒரு புள்ள கூட ஒரு நாள் விளைவிக்க முடியாதுடா. அதே நீ கூப்பிட்டா ஒரு ஆள் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் அதுக்கு உன் கூட கூப்பிட்டு நின்றுக்கு இருக்க உன் கூட கூப்பிட்டு கிளம்பிடா. டேய் போடான்ற இல்ல வாடா மச்சான், இங்க இருந்து போயிடலாம். வா வா வா. ஏய் போயா.